லைஃப்பில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அது பல வருஷங்கள் கழித்து தான் அதுக்குள்ளே ரிசல்ட் வரும். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நான் ஒரு விஷயம் எப்போ நீங்கள் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த நொடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வீடியோ பக்கத்தாக இருக்கட்டும், ஒரு எதாக இருக்கட்டும், அது பண்ணும்போது நீங்கள் முதல்ல நினைக்கிறேன் என்ன பண்ணுற, நான் இப்போ பண்ணுற விஷயம் நாளைக்கு எப்படி உதவ போகுது அப்படின்னு. ஒரு விஷயத்தை நம்ம எப்போ மறந்துடுதோம், இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி பண்ணுற விஷயம் நாளைக்கு ரிசல்ட் வராது, இன்றைக்கி பண்ணுற விஷயம் பல வருஷத்தில் ரிசல்ட் ஆகும். என்னோடய பல வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணி வாழணும், அப்போ தான் அதோடய ரிசல்ட் பல மடங்கு பெரிய லெவலில் வந்து நிற்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கவனமாக இருக்கணும், ஏன்னா அதோடய ரிசல்ட் பிறகு வரும். அதேமாதிரி இந்த ரிசல்ட் உடனே வரும்னு நினைக்கக்கூடாது. பிறகுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்காது, ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது என்னதாக இருக்கட்டும். இப்போ என்னோடய பிஸ்னஸ், என்னோடய ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் முதல்ல பண்ணும்போது யாருமே அவ்வளோ ரிசல்ட்ஸ் வரல எனக்கு. இப்போ எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஆனால் இப்போ நான் எதுவும் பண்ணதில்லை ஜாஸ்தி. ஆனால் முதல்ல பண்ண விஷயத்துக்கு ரிசல்ட் இப்போ வருது. ஸோ நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் வரும்னு பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃப்யூச்சரில் எப்படி அது ஆக போகுது அப்படின்னு. இந்த ஒரு சீக்ரெட் பொதுவாக என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னா, நம்ம மென்டோஸ் குருஸ்லாம் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு வாரம் இதெல்லாம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். இதில் நிறைய சாதிச்சிடலாம்னு நினைப்போம், ஆனால் உண்மையான சாதிக்கிறது நேரமாக லாங் டேர்மில் தான் நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். இப்போ உடனே நீங்கள் வந்து அவ்வளோ சாதிக்க முடியாது, பட் லாங் டேர்மில் நீங்கள் பெரிய அளவு சாதிக்கலாம். அது தப்பான ஒரு சில விஷயம் வந்து நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நம்ம இன்னும் ஒரு வருஷத்துலேயே 6 மாதத்துலேயே 3 மாதத்துல எந்த ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க, ஆனால் அந்த பல வருஷங்கள் கழிச்சு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அண்டர் எஸ்டிமேட் அந்த ஷார்ட் டேர்மை வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அது நடக்காது. லாங் டேர்மில் நிறைய நடக்கும், ஆனால் அதை நம்ப மாட்டோம். நமக்கு வந்து அது வந்து நமக்கு தெரியாது லாங் டேர்மில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது.